And hey guys, welcome back to my channel Game of the Via. So இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ப்ளே டுகெதர்ல ஒரு அப்டேட் விட்டுருக்காங்கல்ல, வேலண்டைன்ஸ் டே அப்டேட். அதுதான் நம்ம வந்துட்டு அதில் நிறைய டாஸ்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சில பேத்துக்கெல்லாம் அதை எப்படி பண்ணணும்னு தெரியல. ஸோ வந்துட்டு எஸ், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட நேற்றுக்கு சம்பாரித்ததோட 180 காயின்ஸ் இருக்குது. ஐ மீன் நேற்றுக்கு மிஞ்சினது. ஸோ இதை நம்ம வந்து கணக்கில் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டெய்லி மிஷின்ஸில் இருக்கோம்ல, டெய்லி மிஷின்ஸில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஈவெண்ட் குவெஸ்ட் அப்படின்னு இருக்கோம். அது என்னென்னா, அந்த ஹெட்டாஸோட குவெஸ்ட்டை நம்ம வந்துட்டு இது பண்ணணும். அதுதான் இவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஆட் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு நான் ஆட் பார்த்துட்டேன். இப்போ இதோட ஆடும் பார்த்துடலாம். ஈட்ட பர்பிள் ஹார்ட் கேண்டி, காட்டன் கேண்டி அப்படி போட்டிருக்காங்க. எங்கிட்ட ஏற்கனவே அது ஒன்று மட்டும் இருக்குது. நம்ம இப்போ அதை ஒன்று மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க, எங்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குது. ஓகே, அவ்வளோதான், நம்ம சாப்பிட்டோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். மிச்சதெல்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்து கூட கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ரிவார்ட். ஃப்ரீ ரிவார்ட்லேயும் அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 50, நெக்ஸ்ட்டு 100, நெக்ஸ்ட்டு 150 ருபீஸ், அவ்வளோ இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம், இதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், எனக்கு இந்த ஃப்ரீ ரிவார்டு வந்துட்டு வர மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ வந்துட்டு ஃபோனில் இருக்கிறத நம்ம போயிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்துட்டு பார்க்கலாம் வருதா இல்லையான்ட்டு. இப்போ வருதா நம்ம பார்க்கலாம். இப்போவும் வரல. ஓகே, நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? அதை இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ ஹார்ட் காயின்ஸ் இருக்குன்னா 630 இருக்கும். ஓகேங்களா? அந்த 180 சேர்த்தா 630 இருக்கும். உங்களுக்கு 180 சேர்த்தாட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ 180 சேர்த்தாட்டி 500 சம்திங் தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஹெட்டாஸ் குவெஸ்டன் நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு முடிச்சிடலாம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போய்க்கலாம். ஸோ ரொம்ப நாளாக வீடியோவே போடுறதில்ல, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரே ஃபீவர், கோல்டு எல்லாம் தான். நெக்ஸ்ட் ஆன் த கயா எஸ்ஓஎஸ் லிஸ்ட் இஸ் ஐட்டம் நம்பர் 4234. திஸ் ரிக்வெஸ்ட் ஹேஸ் பீன் சென்ட் பை கேப்ரியல் ஓஎஸ். He says he lost a few roses and is looking for someone to find them. நம்ம போய்ட்டு கேப்ரியல் ஓயஸோட, இவங்களோட கேப்ரியல் ஓயஸோட ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்சி தரணும். இப்போ அங்கே நம்ம போயிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம கேப்ரியல் ஓயஸ் கிட்டே போயிடணும். ஃபஸ்ட்டு அவங்க வந்து 94, 95, வெயிட், ஐ மிஸ்ஸிங் 5 ரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு கண்டுபிடிக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது எங்கெங்கேயோ ஒரு ஆட்டமாக வச்சுருப்பாங்க. இங்கே இருங்க, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது ப்ளே கிரவுண்டில். நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று இருக்குது ஸ்கூலோட அந்த ஃபெனஸில். நெக்ஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு தெரில, பார்க்கலாம். இங்கே இருக்கு. ஸோ இங்கே இருக்கு. ஓகேங்களா?
ஸோ நீ ஒரு ரோஸ் கண்டுபிடிச்சோன்னா நம்ம வந்துட்டு கேப்ரியல் ஓயஸ் கிட்டே போய் கொடுத்துடலாம். அந்த ஒரு ரோஸ் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த ஒரு ரோஸ் கண்டுபிடிக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே இப்போவே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆக்சுவலி தெரியாதவங்களுக்கு தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ போடுறேன், ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ப்ளே டுகெதரில் என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இது எப்படி இந்த இதெல்லாம் நம்ம டாஸ்க்ஸ் எல்லாம் ஃபுல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி போடுறேன், ஓகேங்களா? தெரியாதவங்களுக்கு தான். தெரிஞ்ச ப்ரோஸ்லாம் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்காதீங்க, பார்க்குறதுனா பாருங்கள், பார்க்காதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். வா, அங்கே ஒரு ரோஸ் இருக்குது, நம்ம அங்கே போய் அதை எடுத்துக்கலாம். வேற எந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்க கீழே. சபாடி, இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு தாட்டி 5-5 எடுத்திருக்கேன் ரோசஸ். ஓகே, இப்போ நம்ம போயிடலாம். ஒரு சைக்கிள் எடுத்து நம்ம போயிடலாம். எங்களோட அந்த எல்லோ கலர் காரையே சுற்றிட்டு இருப்பேனே அப்படின்னு கேட்காதீங்க. அதை நான் வந்துட்டு அந்த பேராசூட் வாங்குறதுக்கு வித்துட்டேன். அதை வாங்கினா அது ஸ்லோவாக போகுது, அவ்வளோ ஸ்லோவாக போகுது, ஸ்லோனா ஸ்லோ, அவ்வளோ ஸ்லோவாக போகுது. நடந்தே போயிடலாம் நம்ம அதுக்கு. ஸோ அவ்வளோ ஸ்லோவாக போகும், சைக்கிளே அதுக்கு பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு ஓட்டிடுறேன். ஓகே, நம்ம இப்போவும் நம்ம கலெக்ட் 3x ரிவார்ட் கொடுத்து நம்ம வீடியோ பார்த்துக்கலாம், ஐ மீன் ஆட். ஓகே, 450 கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம் சொல்கிறேன், மறந்தே போயிட்டு நான் வரேன். டெபிள் கேர்ள்கிட்ட போனீங்கன்னா இப்படி சொல்லுவாங்க, கேன் யூ டூ மீ அ ஃபேவர். அது வந்து காலையில் போகணும், ஓகேங்களா? நீங்கள் நைட்டு போனீங்கன்னா வந்துட்டு ஒன்றும் 8 AM ஆகலை அப்படின்னு தான் சொல்லிட்டுருப்பாங்க. சாக்லேட் டு விக்டர், ஓ பர்றா பர்றா, ஸ்கூல் பிடிக்கல வயசுல இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்போ நம்ம வந்துட்டு ஃபயர்மேன் கிட்டே போயிட்டு நம்ம இதெல்லாம் வந்து சாக்லேட்டை போய் கொடுக்கணும். கடைசியில் நம்மளை எந்த வேலை செய்ய வச்சுட்டாங்கன்னு பார்த்துக்கோங்க இந்த ஈவெண்ட்டில். உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கோம் என்ன வேலைன்ட்டு. அதுவும் இந்த சாக்லேட் பார்த்தீங்களா, ஒரே ஆறாம் திங்கிறதுக்கு பதிலாக எண்ணெயும் சேர்த்திட்டா நானும் சாப்பிட்ருவேன். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு போயிடலாம். ஸோ இங்கே தான் இருக்கான் ஃபயர்மேன், கொடுத்தாச்சு. கலெக்ட்ரி, வாட் கலெக்ட், எனக்கு இது வேணும் மெயின். ஓகே, பரவாயில்ல கைஸ், நான் நிறையா தாட்டி ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வந்துட்டு இப்படியே தான் வந்துட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம கலெக்ட்ரி வாடியே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு மிஸ்டர் பியர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் நம்ம இது போகணும். ஸோ போயிடலாமா? வந்தாச்சு. ஸோ நம்ம இங்கே வந்துச்சு. ஸோ எஸ், இவங்கக்கிட்டே தான் நம்ம போயிட்டு இதை வந்துட்டிங்கன்னா, மைன் த நேம்ஸ் மிஸ்டர் யோ, ஹாட் ஆர் கோல்ட், ஐ வேர் திஸ் காஸ்டியூம் மென் ஐ எம் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹர்ட் கேஸ் ஸ்டேஷன் கிளர்க் ஹேஸ் அ டஃப் ஜாப். அந்த கேஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஒரு டஃப் ஜாம்பாக இருக்காமா அது? ஸோ அவங்களுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு ஃபேவர் இருக்குது, அது என்னென்னா, நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சோட்ட போயிட்டு எக் டார்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எக் டார்ட் எங்கே தான் இருக்கும் அப்படின்னு நீ உங்களுக்கும் வந்துட்டு ஒரு இது வரலாம். அது எங்கே இருக்கும் நான் இப்போ காட்டுட்டுமா, அது எங்கே இருக்கும்னு இப்போ நீங்களே பாருங்கள். இசபெல் அப்படின்னு இருக்கும்ல, ஸோ இசபெல்லோட பாட்டிக்கு நீங்கள் போய்க்கோங்க, ஏன்னா அங்கே மட்டும்தான் இருந்துச்சு, ஐ மீன் நான் அங்கே போனால் அங்கே இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நான் சொல்கிறதெல்லாம் பண்ணுங்கள், உங்களுக்கே கிடைக்கும் எக் டாட். ஸோ நம்ம இசபெல்லோட பாட்டிக்கு வந்துட்டோம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் ஸ்டார்ஸை கொடுத்துட்டு ஸோ இப்படியே நீங்கள் நேராக போனீங்கன்னா அந்த ஆரோ நீங்கள் கண்டுக்காதீங்க. ஸோ இதில் எங்கேயாச்சும் தான் இருக்கும். ஆ, ஸோ இங்கே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே தான் எங்கேயோ இருந்துச்சு. ஆ, இதை இந்த மேலே இருக்குல்ல, எனக்கு தெரியல எங்கே இருக்குன்னு.
ஆனால் இங்கே பாருங்கள் இந்த இது இங்கே தான் இருக்குது. ஸோ எக் டாட் நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான், என்கிட்ட ஏற்கனவே இருக்கானாலாம் செய்யலை. ஸோ நாம் இப்போ எப்போ ஏறலாம், அங்கே அந்த கேஸ் ஸ்டேஷன்கிட்ட போயிடலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு அதை எடுத்துட்டிங்கன்னா அந்த மார்க்கை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணி போய்க்கோங்க. ஸோ இவங்ககிட்ட தான் நம்ம போகணும். இங்கே கிட்டே போனோம்னா இங்கே வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அப்புறமா இங்கே வந்துட்டு கொடுத்துருவாங்க நம்மளுடைய காசை, ரிவார்டை கொடுத்துருவாங்க. நம்ம இதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கும். அந்த இன்னொரு ஒரு குவெஸ்ட் இருக்குல்ல, அதை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுன்னா, அந்த மஃபின் எப்படி அந்த ஒரு மாதிரி கப் கேக் மாதிரி இருக்கும்ல, அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு டவுட் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அதையும் காட்டிடுறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஃபேஷன் மால்க்கு வந்துடுங்க. பாருங்கள், இதை இந்த ஃபேஷன் மால் தான். இங்கே வந்துட்டு ஸோ வந்து இதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ போயிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக இப்படி திரும்பினீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும், கேஃப் ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேஃப்குள்ளே போயிட்டு நம்ம இதுக்குள்ளே இந்த பரிஸ்தான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, கேன் டேக் ஆர்டர் அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பேகல் சாண்ட்விச், அது முடிஞ்சோடனே மஃபின் தான் இருக்கும். நீங்கள் இதை வாங்கிட்டு அவங்கக்கிட்ட போய் கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான், இந்த மஃபின் இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். எஸ் கைஸ். ஸோ நான் வந்துட்டு உங்களை இடத்துல சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களும் இருந்துட்டு போயிருந்தோம். உங்களுக்கு இங்கே வந்து திவ்யஸ்ரீ, உங்களுக்கு திடீர் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கா பல்புடன்